ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நான் பார்ப்போம் ஒரு ரிவ்யூ. ஆதித்ய தேவோபவா, ஆதி, ரோகிணி மற்றும் பலரெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்ட்லேயே ஒரு கனவு கண்டுவார். எப்படின்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியில் வந்து இவனை அடிச்சு தூக்கிறதுன்னு வந்து ஒரு தனி இடத்துல போட்டு விட்டுருவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சுனாமி மாதிரி அவனை சுற்றி ரவுண்ட் அடித்து அவனை பயமுறுத்தான். உடனே பார்த்தா இவர் கனவு கண்டு ஏந்துக்குவார் பெட்லேருந்து. அதுக்கப்புறம் அம்மா அம்மான்னு தேடுவான், அதுக்கப்புறம் முடியாந்துடுவான். அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ப்ராப்ளம்னு இவரே சொல்லுவார் ஸ்டோரி மூலிமா. இவருக்கு என்ன ப்ராப்ளம்னா, தனியாக இருந்தால் சூசைட் பண்ணிக்கலாம்னு யோசிப்பார். அது மாதிரி இவருக்கு வந்து அமிஷியம் ஏதோ ஒரு பவன்ற ஒரு வியாதி. அந்த வியாதி வந்து என்னன்னா, அவர் தனிமை இருந்தாருன்னா அவர் கையறுத்துக்கணும், இல்லை சூசைட் பண்ணிக்கணும், இது மாதிரி எண்ணங்கள் தான் போவோம் அவருக்கு. அது அதனாலேயே இவர் என்ன பண்ணுவார்னா, ஹீரோ வந்து நம்ம ஆதி யாருனா ஒருத்தர் துணை கூடவே வச்சுருவார். அதுக்கோசம் ஒரு ஃப்ரெண்டை ஒரு கூட வச்சுருக்காரு. இல்லைன்னா அவன் இல்லைன்னா உடனே ஒரு டிராஃபிக்கான இருக்கிற இடத்த போய் நின்று வண்டி ஓட்டுவார். அப்படி இல்லைன்னா அவன் அம்மா கூட கூடவே ட்ராவல் பண்ணுவார். அவங்க அம்மா இல்லைன்னா பாத்ரூம் போனாலும் எதுக்கு போனாலும் இந்த ஒரு விஷயத்தை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கு. யாருனா ஒருத்தர் கூட இருந்துகிட்டே இருந்தோம். அது மாதிரி டைமில் வந்து நம்ம ஹீரோயின் கிராஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் கிராஸ் பண்ணுறாங்க. அந்த டைம் தான் நடக்கிற ட்ராஜிக் ட்ராமா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சொன்னாங்களா இல்லையா, மற்றபடி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் எப்படி ஹீரோயினுக்கு தெரிஞ்சு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன நடக்குது, சுவாரஸ்யமான விஷயம். இந்த படம் வந்து காமெடி, அதுக்கப்புறம் வந்து லவ் ஸ்டோரி, அது ஒரு அம்மா ரோகிணியுடையும் ஹீரோவுக்கு சென்டிமெண்ட்டு, அவங்களுக்குள்ள காம்பினேஷன்லாம் சூப்பராக இருந்தது. ஹீரோயினுடைய காம்பினேஷன் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. ஹீரோவுக்கு ஏறினே ஒரு பஸ்ஸில் வந்து இது மாதிரி வியாதி இருக்குது தெரியுன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, கேண்டீனுக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் என்ன, ஹீரோயின் இந்த வியாதி தெரிஞ்சு ஏற்றுக்குனாங்களா இல்லையா, படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க. இந்த படம் வந்து எல்லாமே ஓகே தான். படம் வந்து சூப்பராக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு நாலஞ்சு பேர் தான் ஒரே ரூமில் வச்சுக்கிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் சொல்லலாம். ஃப்ரெண்டு வந்து சரண் வாங்கிட்டு வரலான்னு போவோம். அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து தனிமை மாடி இது அந்த இடம் வந்து திருட கம்பெனி கொடுக்குறதுக்கலாம் சூப்பராக, கம்பெனி அந்த ஒரு இன்வால்வ் பண்ணுறதுக்கலாம் சூப்பராக, அந்த சீன்லாம் செமையாக இருந்தது. நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் காமெடிலாம் நல்லா சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே அருமையாக இருந்தது, பக்காவாக இருந்தது. மற்றபடி என்னன்னா, ஒரு அந்த ஒரு கிளாரிட்டி வந்து எப்படின்னா, ரெண்டே பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி, ஹீரோ ஃப்ரெண்ட்ஸு ட்ராவல் பண்ணுற மாதிரி, ஹீரோ ஹீரோயின் ட்ராவல் பண்ணுற மாதிரியும், ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் இல்லாமல் ஒரு சிம்பிளாக இருக்காங்க. ஸ்டோரி கண்டிப்பாக பார்க்குற அளவு இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸ்டோரி வந்து ஒரு நார்மலான ஸ்டோரி தான். அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம லாகவர் வந்து நம்ம தனிமையில் விடாமல் இப்போ இந்த காஞ்சனா படத்தெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி டிராஃபிக் வச்சுட்டு தான் அந்த படத்தை எடுத்துருக்காங்க. அந்த ஒரு சீனை வச்சுட்டு படம் ஃபுல்லாக ஓட்டி லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் லவ் ஸ்டோரியாக ஒரு ஃப்ரெண்டாகவும் அது ஃப்ரெண்டாக நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க, எதனால் கூடவே வச்சுக்கிறாருங்க. நல்லா இருக்குது படம் வந்து, போரடிக்கல, தமிழ் டப்பு தான், சூப்பராக இருக்குது படம் வந்து. தமிழ் டப்பு வந்து அருமையாக இருக்கிற என்ன வந்து ஹீரோயின் தமிழ் அவங்க லெக்ஸிக் மாதிரி தான் ஆசையுது, மற்றபடி எதுவும் பேச்சு வர மாதிரி அந்த ஒரு சீனில் ஒரு இதுவாக இருந்தது. இது கண்டிப்பாக ஒரு திருப்தியான படம் தான். போரடிக்காம ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. ஃபைட் சீன்லாம் வந்து ஒரு தனிமை தான் பயமாகட்டி ஒரு கொடுக்குற ஆக்ஷன் சீன்லாம் பார்த்தோன்னா மரண்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார் ஆதித்ய ஒரு ஹீரோ வந்து, செம்மையாக ஒர்க்கோ பண்ணியிருந்தார். மற்றபடி அம்மா வர கேரக்டர் ரோகிணியும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், அருமை, அவங்க நல்லா ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் வர சீன்லாம் வந்து அவருடைய கொடுத்துக்கிற கேரக்டர் என்னவோ அந்த அளவுக்கு நல்லா கேரக்டர் சூப்பராக கொண்டு போயிருந்தார். கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. இந்த மியூசிக் வந்து கண்டிப்பாக வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு நம்ம இவ்வளோதான் நினைக்கிறேன், தேவஸ்ரீ பிரசாத் தான் நினைக்கிறேன், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். மியூசிக் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பு யாராக இருக்குன்னா ரொம்ப அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லா த்ரில்லராக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவர் மறைக்கிறதும் சில விஷயங்கள் பண்ணுறதும் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருந்தது. கண்டிப்பாக பாருங்கள், படம் டிஃப்ரெண்ட்டான மூவி தான். இந்த படம் வந்து கண்டிப்பாக 100க்கு ஒரு 60% கொடுக்கலாம். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான மூவி தான், தமிழ் டப்பு தான் விட்டுருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.